Hey guys, welcome back to my channel. So, iniki neenga paathirukka indha video la Fau-G gameplay pathi dhaan nam vandu paakaporam. So, na vilaiyi mudichiten. So, ennoda sendu neengalum vilaiyadalam. So, indha game pathi fulla na vandu indha video la vandu cover pannirukken. So, ennala mudinja alavukku na vandu cover pannirukken. So, indha video pathinga length or 6 minutes andha maari dhaan varum. இல்ல ஒரு 7 minutes அந்த மாதிரி தான் வரும். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்லாம் காத்துட்ருக்கு. ஸோ இந்த கேம் பற்றி விளையாடலாமா வேணாமா அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல்லைக்கானா கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸும் உங்களால் தெரிஞ்சு முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு 92 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்துட்டாங்க. ஸோ வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே நம்ம ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இந்த இந்தியா லான்ச் பண்ண அந்த ஃபவுஜி கேமை வந்து உள்ளே போய் பார்க்கலாம். சுற்றியில் பார்த்தீங்கன்னா கேமுடைய ட்ரைலர் வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் கேமோட ட்ரைலர் ஓடிட்டுருக்கிறது. ஸோ காய்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்க. ஏன்னா இந்த கேம் வந்து நான் வந்து என் ஃபோனை பணையம் வச்சு விளையாடிருக்கேன், அந்த மாதிரி தான் சொல்லணும். அது ஏன்றது போக போக உங்களுக்கே தெரியும். நீங்கள் விளையாடுனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக விளையாடுங்க. ஸோ எல்லா லாங்குவேஜுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வென் ஐ எம் பிளேயிங் திஸ் கேம் மை ஃபோன் வாஸ் ஓவர் ஹீட்டிங் இம்மிடியட்லி. ஸோ நம்மளுக்கு நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு சொல்லணும்னா, இந்த கேம் விளையாடுறப்போ என்னோடய ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்பிளே ஹீட் ஆயிடுச்சு, ரொம்பவே ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் நான் விளையாடிருக்கேன், ஸோ ஏகப்பட்ட கேம்ஸ் நான் விளையாடிருக்கேன், அப்போல்லாம் ஆகாத ஹீட்டிங்கு. எப்படி இந்த கேம் ஆர்டர் மட்டும் வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆன்லைன் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கேம் ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே போனப்போ இந்த மாதிரி தான் காமிக்கும், என்கோர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி இது சொல்ல போனால் ஃபவுஜி வந்துச்சு, அப்புறமா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணலாம், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது தான். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா பேரில் சம் யுனைடெட் கார்ட்ஸ் அவன் பேர் இருந்துச்சு, செக்கிங் சர்வீசஸ்னு இருந்துச்சு. ஸோ இது ஆஃப்லைனாக ஆன்லைன்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணவே இல்லை, நான் அதுக்குள்ளே டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என் ஃபோன் வந்து அப்படி ஒன்றும் நான் கேம் விளையாடணுன்னு எனக்கு வந்து தோணலை. ஸோ அதனால தான் நான் வந்து அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரீ ஃபயரில் எங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நிட்டின் டெக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதான் நாங்கள் விளையாடிட்டுருக்கோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சா அந்த அக்கௌண்ட்டு வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து ப்ளஸ் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நிட்டின் டெக் போட்டு இப்போ அக்செப்ட் கொடுத்தாச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா காசு வந்து 25 இருக்குது, கோல்டு காசு சில்வர் காசு 0 இருக்குது. ஸோ வேறு என்னென்ன இவங்க பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, இந்த மனுஷன் பார்க்கறதுக்கு நல்லதாக தான் சேர்த்து. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அல்ட்ரா மீடியம் அல்ட்ரா இஷ்டம் சூப்பர் சென்சிட்டி கேம் கேம் சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் இருக்குது, வால்யூமு பேக்ரவுண்ட் வால்யூம் இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக தான் வந்து அது தனியாக கட் பண்ணுற வாய்ஸ் தனியாக கட் பண்ணிச்சு. இது வந்து அந்த ஃபவுஜியோட மெர்ச்சாண்டைஸ், அதாவது அந்த கம்பெனியோட விற்கிற வந்து ஒரு சட்டை ட்ரெஸ்ஸு அந்த கம்பெனியோடது விற்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி கதை கதையாக வந்து இருந்தது, ஏன் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ வந்து நீங்கள் விளையாடுறப்ப நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3 minutes 2 minutes வந்துடும். ஸோ இது நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேங்க, ஸ்கிப் பண்ணால் ஃபவுஜின்ட்டு வந்துச்சு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஸோ ஜாய்ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு வந்து இந்த ட்ராக் பண்ணலாம், சுற்றலாம். அதாவது அதுமாதிரி எதிர்க்க எனிமி ஓடி இருந்தாங்க. ஸோ எனிமியை குத்துறதுக்காக இந்த மாதிரி குத்துற பட்டன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குத்துற பட்டனை வச்சு நீங்கள் வந்து அட்டாக் பண்ணிக்கலாம் எனிமியை. ஸோ மேலே பச்சை கலரில் இருக்கிறது வந்து உங்களுடைய ஹெல்த்து, அதாவது லைட் க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, நெட்டின் டெக்கன்ற என் பேர் கீழே இருக்கிறது வந்து என்னுடைய ஹெல்த்து சரிங்களா, இந்த கேரக்டரோட ஹெல்த்து. ஸோ இந்த கேரக்டருக்கு ஹெல்த்து ரீஜென்ரேஷன் பண்ணோம்னா இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து அங்கே எப்படி ஃப்ரீ ஃபயரில் பான் ஃபயர் அந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி இந்த கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கிட்ட போனீங்கன்னா அது வந்து ஒரு பட்டன் இருக்கும், அது வந்து ஹெல்த் ரீஜென்ரேஷன் ஆகிக்கும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா டைமிங் மேலே ஓடுது, ஒரு 24 minutes மொத்த கேம் அந்த என்ன சொல்கிற டைமிங் இந்த கேம் பிளேக்கு லெவலுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 24 minutes. ஸோ அந்த கத்தி எடுத்தாச்சு,
கத்தி எடுத்து போயிட்டு இவனை வந்து வெட்டணுமா. ஸோ இந்த எனிமியை வெட்டி முடிச்சதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆயுதம் இருக்குது. ஸோ இந்த ஆயுதத்தை எடுத்துக்கலாம், எடுக்க முடியல. சரி இவனை போட்டுக்கலாம். ஸோ இவனை போடுறதுக்கப்புறமா கீழே வந்து நீங்கள் படிக்கலாம், ஆஃப்டர் டவுன்லோடிங் மை ஃபோன் டிஸ்பிளே வாஷிங் முடியாது. ஏன்னா இதை வந்து நிறைய பேர் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்கள வந்து அவங்களோட ஃபோனு நம்மளோட ஃபோனு மாதிரி தான் அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஃபோனுக்கு ஒரு இது திருப்பி அடுத்த லெவலுங்க. ஸோ அடுத்த லெவலும் அதே இடத்துலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் நான் படித்து கூட பார்க்கல, ஸ்டைடில் என்ன பேசுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு. ஸோ இங்கே கையில் தான் கொடுத்துலாம். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஆயுதம் இல்லை. ஸோ வந்து எவனையும் அடித்து பிடிங்கி தான் நம்ம வந்து ஆயுதத்தை எடுக்கணும் போல் கடைசியில். ஸோ ஸ்லோ மோஷனில் இருக்குது, அது சூப்பராக இருக்குது. அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஹெல்த் எனிமியோடது பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் போகுது. நீங்கள் வந்து பார்க்கலாம், நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி தான் ஆகுது. பாருங்கள் இவனுக்கும் பாருங்கள், இவனுக்கும் அதே மாதிரி தான் சொல்லல, அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ வந்து இந்த கேம்ப் ஃபயர் கிட்டே போகலாம். கேம்ப் ஃபயர் கிட்டே போனால் வந்து ஹெல்த் வந்து உனக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு இது இருக்குது, இந்த பிளேஸ் கிட்ட வந்து போகலாம். ஸோ இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கூட்டமாக நிற்கிறாங்கன்னா அதில் எவன் வந்து அடுத்ததாக அட்டாக் பண்ண வரானோ அவனை சுற்றி வந்து அவுட்லைனில் வந்து சிவப்பு கலரில் காட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் அடிக்க வந்தான், அதனால் சிவப்பு கலரில் காமிச்சிது. அவன் அடிக்க வந்தான்னா நமக்கு வந்து லைஃப் போயிடும். ஸோ நான் பாருங்கள் இதில் எவனாவது ஒருத்தன் அடிக்க வந்தான் பாருங்க, அவன் சிவப்பு கலரில் காமிச்சான், அவன் வந்து அடுத்து அட்டாக் பண்ணலான்ட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறான் தான் மேலே ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இன்னும் அடிச்சுக்கிட்டே இருங்க. ஷீல்டு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கையை வச்சு தடுத்துப்பான். காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளே அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நிதிஷ்குமார் ஃப்ரம் டுடே. ஸோ பாய் பாய். ஃப்ரீ ஃபயரில் ஆட் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம் ஒரு நல்ல வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and happy Republic Day. Thank you. Bye.